வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். மட்டக்களப்பில் மலையகம் 200 எனும் மலையக மக்களின் பெருமையை பறைசாற்றும் நிகழ்வு மட்டக்களப்பில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த மட்டக்களப்பில் நடைபெற்ற மலையகம் 200 என்ற நிகழ்விலே கலை இலக்கிய சமூக அரசியல் செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதில் முக்கியமாக இந்த நிகழ்விலே பாராளுமன்ற உறுப்பினராகிய சிவநேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் அவர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவர் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். வைரமுத்து கவிதை போல பட்டு வேட்டி கட்டி கனவு போல இறுதியில் எதுவுமே மிஞ்சாது என தன்னுடைய கருத்துக்களையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மிகவும் சிறப்பாக கதைக்க வேண்டிய ஒரு இடத்தில் மிகவும் ஏளனமாகவும் கேவலமாகவும் வார்த்தையை பிள்ளையான் விட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அவர் கூறிய வார்த்தைகள் மற்றும் அவர் கூறிய கருத்துக்கள் காணொலி வடிவிலே. கலை இலக்கிய மன்றத்திற்கு நன்றிகள். என்ன, நான் மலையகம் சம்பந்தமாக பல கூட்டங்கள் இடம்பெறுகிற பொழுதோ மட்டக்களப்பிலே இடம்பெறவில்லையே அப்படி ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. அதை பூர்த்தி செய்ததிட்டு நான் மகிழ்ச்சி அடைவதோடு இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் தலைமையாக தலைவர் அவர்களே, இங்கு வந்திருக்கிற எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிலர் அவர்களே, மலையகத்திலிருந்து வருகின்ற எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், பெரியவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்தின் அக்கறையோடு கலந்து கொண்டிருக்கின்ற பிறமோர்களே, ஊடகவியலாளர்களே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நான் திலகர் அவருடைய பேச்சோடு நானும் பேசிவிட்டு செல்லலாம் என்று நான் பார்த்தேன். இருந்தாலும் எங்களுடைய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜனா அவர்கள் பேச வேண்டும் என்ற காகிதத்தை கொடுத்து அவரை அனுப்பி வைத்திருக்கிறோம். இருந்தாலும் ஒரு ஜனானு சொன்னது போல் திலகர் அவருடைய பேச்சை நாங்கள் பல புத்தகங்கள் பல விடயங்களை பார்த்திருந்தாலும் பேச்சிலே ஒரு தெளிவான ஒரு மலையகத்து தற்போதைய தேவை, மலையகத்தினுடைய முதலாவது 100 ஆண்டு கொத்தடிமைகளான வாழ்க்கை, அடுத்த 100 ஆண்டு ஓரளவு சட்டரீதியான அங்கீகாரங்களை பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை, அடுத்த 300வது ஆண்டு மலையக தமிழ் மக்கள் எப்படி வாழப்போகிறார்கள் என்கிறதுக்கான இலக்கு என்பது மிக தெளிவாக இருந்தது. அதன்படி நான் நம்புகிறேன், மலைய மக்களுடைய அடுத்த கட்ட பணிகளிலே மட்டக்களப்பும் கிழக்கு மாகாணமும் அல்லது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடைய தலைவரின் அடிப்படையிலே முடியுமான ஒத்துழைப்பை பங்களிப்பை நாங்கள் செய்வோம். கடந்த காலங்களைப் போல நீங்கள் சொன்னது போல விரும்பிய விரும்பாமல் என்று பேசுவதற்கு சில நேரம் சங்கடப்படுகிற விஷயம், தமிழர்களும் பிரஜா உரிமைக்கு வாக்களித்தார்கள் என்கிற அப்படியான நிலைமைகள் இனி வராது. அப்படி வந்தாலும் எம்ஏ போன்றவர்கள் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம். முடியுமான இருந்தால் கிராமிய வீதிகளை மலையக தோட்டப்புறங்களுக்கு தோட்டங்களுடைய பேசியாவது போட முடியுமா இருந்தாலும் அதை செய்வதற்கு வேலைத்திட்டங்களை ஆரம்பிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அதுபோன்று இந்த மலையகத்தை பற்றி என்னுடைய அனுபவத்திலே சில விடயங்களை சொல்ல வேண்டும். அது வரலாறுகளுக்காக பதிவுகளுக்காக திலகரை போன்ற இலக்கியவாதிகள் நாளை எழுதுகிற பொழுது சேர்த்துக்கொள்வதற்காக அல்லது நாங்கள் கதைப்பதற்காக நான் நம்புகிறேன். எனக்கு 8 வயது இருக்க வேண்டும். ஜூலை கலவரம் ஆரம்பித்த பொழுது ஒரு காலையில் நான் எழுந்து பார்த்தேன், போட்டுகளில் வந்து எங்களுடைய பேத்தாளை கிராமம் ஒரு கடலோடு இணைந்த மகாவலியாத்தை தொடுக்கிற ஒரு கிராமம், பல போட்டுகள் வந்திருந்தது. திருவண்ணாமலையிலிருந்து ஆக்கள் சிங்களாக்கள் அடிக்க எழுப்பி வந்திருக்காங்களாம் என்று சொன்னார்கள். பார்த்தபொழுது எங்களை கதையை விட ஒரு வித்தியாசமான பாசைகளோடு கணிசமானவர்கள் இருந்தார்கள். நாங்கள் எல்லாம் பான் தூக்கி கொடுத்ததும் அப்புறம் 5-6 நாட்கள் செல்ல மட்டைகள் வெட்டி பச்சை மட்டை இழைத்து கொட்டிகள் கட்டி கொடுத்ததும் எங்கள் நினைவு இருக்கிறது. அப்படியே இருக்க ஒரு 2-3 கிழமைகளிலே மலைய தோட்டக்காராக்கள்லாம் சிங்களோடைய திருத்தித்தானாம் என்று அவர்களும் ஒரு இன்னொரு வித்தியாசமான மொழியிலே எங்கள் கிராமங்களை வந்து இறங்கியதும் அகதி முகாங்களாக இருந்ததும் பின்னர் கண்ணன் கிராமம் என்றொரு கிராமம் கட்டி அந்த பிள்ளைகள் எல்லாம் எங்களோட வந்து படித்த என்னோட இப்பயும் இருக்கிறார் கெபின் என்று போன்றவர்கள் எங்களை வாழைச்சேரியில் கண்ணன் கிராமம் என்ற ஒரு கிராமம் ஜூலை கலவரத்துக்கு பின்னர் உருவாகிய கிராமம் இருக்கிறது. இப்படித்தான் எங்களுடைய ஆரம்ப காலங்கள் 8-9 வயதுலேயே நாங்கள் பார்த்த மலையக மக்களை அகதிகளாக பார்த்தோம். பின்னர் விடுதலை போராட்ட காலங்களிலே பல பயிற்சி ஆசிரியர்களை நாங்கள் விசாரித்தால் சொல்வார்கள், நாங்கள் மலையகம் என்று சொல்வார்கள். அதில் எனக்கு மறக்க முடியாத 2 லெப்டினன்ட் கவர்னர்கள் தலைவர்களே, லெப்டினன்ட் கவர்னர் காளி அவர்கள், லெப்டினன்ட் கவர்னர் முரளி என்று சொல்வார்கள், 2 பேரும் அவருடைய பேச்சு மொழியை நாங்கள்
நக்கலடிப்பதென்றும் நாங்கள் ஒரு முக்கியமான யுத்தத்தை பற்றி திட்டமிட்ட பயிற்சியில் இருந்த பொழுதும் இல்லையா அங்கே கும்பங்க இங்கே கும்மிறங்கணும் அப்படின்னா அப்போ அது நல்ல போர்சான பகுதியாக இருக்கிறது. இருந்தாலும் விடுதலை புலிகளுடைய போர் வெற்றிக்கு பின்னாலே வீரர்களாக மறைத்து போனார்கள். இதெல்லாம் மலையகத்தினுடைய தமிழர்களை வீரம் பதியப்பட வேண்டும். முக்கியமாக ஓயாதலை என்கிற அந்த யுத்தத்திலே கிள்ளச்சி பரந்த நந்தியில் இருக்கிற அந்த இரண்டு பகுதிகளுக்கும் பொறுப்பாக ஜீவன் அவர்கள் இருந்தார். இரண்டு பகுதிகளுக்கும் காளி முரளிகள் இருந்தார்கள். அதிலே பல விஷயங்கள் நடந்தது. அதை நான் இங்கே விளக்கமாக சொல்வது பொருத்தமில்லை. இருந்தாலும் பதிவுகள் என்று வருகிற பொழுதும் தமிழர்களுடைய போராட்டப் பதிவுகளில் கூட இவருடைய வீர தீரச் செயல்கள் அந்த யுவலக்கலத்தில் இருந்த கலவரம் எப்படி தமிழர்களோடு போராட்டத்திலேயும் ஒன்றிணைத்தது என்றும் அதுபோல் வன்னிக்கு சென்றவர்கள் எத்தனை பேர் இந்த விடுதலை போராட்டத்திலும் பங்களிப்பிச்சது மன்னித்து போனாங்கிற விடயங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட வேண்டிய விடயங்களாக நாங்கள் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் முக்கியமாக 28 வருடம் பிரஜா உரிமை மறக்கப்பட்டு கிடந்த மக்களை அதிலிருந்து மெல்ல மெல்ல மீட்டெடுத்து இன்று உண்மையிலே 200 வருடங்கள் ஆகிற பொழுதும் இங்கு உரையாற்றியவர் அழகாஜுனார் கல்வியிலே பெரும் மாற்றம் இன்று புதிய பல்கலைக்கழகங்கள் உருவாக்குகிற அளவிலே அந்த மக்கள் வளர்ந்து நிற்கிறார்கள். இவையெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்களான விடயங்களாக நாங்கள் பார்க்குறோம். முக்கியமாக திருவிழா தொட்டுக்காட்டிய விஷயம்தான் 1953 கிட்டத்தட்ட 10 லட்சம் இந்தியர்கள் இந்திய தமிழர்கள் இருக்கிறார்கள் கணக்கெடுப்பு சொன்னது. ஆனால் இப்பொழுதோ அது சரியாக கணக்கெடுப்பு செய்வதிலே குளறுபடிகள் இருக்கிறேன் என்றால் எங்கள் தலைவரை சொன்னார் மட்டக்களப்பிலே எத்தனை பேர் இருக்கிறோம் என்று. இப்படியான சூழல் இருந்தாலும் இப்பொழுதோ அடிமைகளாக அல்லது இன்னமும் அன்றாண்ட உணவுகள் தேவைகளுக்காக தங்களுடைய வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்ய முடியாத தொடர்புற மக்கள் என்று பார்த்தா நான் நம்புகிறேன் 2 லட்சம் 2.5 லட்சம் மக்களை தான் என்னால் குறிப்பிடுவோம். என்றால் அடுத்தவர் எல்லோருமே ஏதோ ஒரு வழியிலே அந்த அழுத்தத்தின் பால் பழக்கப்படுத்தி கொண்டு தங்களை தயார்படுத்தி கொண்டு பல நகரப்புறங்களுக்கும் பணியாளர்களுக்கு சென்று பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். முக்கியமாக எங்களுடைய கலை இலக்கிய வந்த அதிபர் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார் மக்களுடைய அந்த துடிப்பான கல்வி ரீதியான மாற்றத்தை பற்றி எங்களுடைய அதிபர் ராசினே அம்மையா அவர்கள் வந்துவிட்டார். எங்களுடைய பாடல்களை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த அதிபர் அவருடைய முதலாவது நியமனம் மலையகத்தில் என்று சொல்வார். நாங்கள் பாடசாலைக்கு வருகிற பொழுது சில நேரம் பிந்தினால் காதை பிடித்து அடிக்கிற பொழுது சொல்வார் நீங்களெல்லாம் மலையத்துக்கு கொண்டே காட்ட வேண்டாம். அப்போ நாங்கள் சில நேரம் கேட்டதுண்டு ஏனென்றால் காலையிலே குளிரான நேரத்திலே எங்களுக்கு பிள்ளைகளை பார்க்க முடியாத மேக கூட்டங்களிலே அந்த பிள்ளைகள் வந்து கற்கும்படா உங்களுக்கு என்னடா உங்கள் அப்பா அம்மா சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்வேன். ஏனென்றால் இந்த ஒரு அழுத்தத்தில் இருக்கிற ஒரு சமூகம் எப்படி தங்களை புடம் போட்டு கொண்டது என்பதற்கு உதாரணம். அதே போன்று தான் கிழக்கு மாநிலத்தில் இன்னும் எத்தனையோ மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் எங்களுடைய அரசு நிறுவனங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கான பல திட்டங்களை கிழக்கிலேயும் செய்ய வேண்டும் ஒட்டுமொத்த நாட்டுக்குமே செய்ய வேண்டிய தேவைப்பாட்டை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதிலே இந்த மலைய தலைவர்கள் எடுத்த சில நல்ல பல முடிவுகளையும் பற்றி நாங்கள் பேசாமல் விட முடியாது. மேலே 70ஆம் ஆண்டு அரசியல் தோல்வியை மையமாக கொண்டு 77ஆம் ஆண்டு தேர்தலுக்காக 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டு தீர்மானம் எடுக்கப்படுகிறது. எங்களுடைய மண்டல மாவட்டத்தின் பெருந்தலைவராக இருந்த தேவநாயகம் அவர்கள் கல்குளா தொகுதியிலே வென்றார். 77ஆம் ஆண்டு தேர்தலில் அவர் வந்த வட்டுக்கோட்டு தீர்மானத்திலே கலந்து கொள்கிறார். சௌமதி தொண்டமானவர்களும் கலந்து கொள்கிறார்கள். வட்டுக்கோட்டு தீர்மானத்திலே கூட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள். இருந்தாலும் அவர் கூட்டத்தை தமிழ பிரகடனத்தை ஏற்கவில்லை. பிரகடனத்தை வாசிப்பார்கள். இவர்களும் இருந்தார்கள். வந்து அவர்கள் சொன்னார்கள் இது எங்களுக்கு பொருத்தமான தீர்மானம் இல்லை என்று விலகி கொண்டார்கள். தேவநாயகம் அவர்களும் அறிவித்தார். ஆனால் தேவநாயகத்தார் அறிவிக்கிற பொழுது தமிழர்கள் அதை காது கொடுத்து கேட்கவில்லை. தமிழில் பிறனிடம் எங்களுக்கு சரி வராது இது போனால் நாங்கள் அழிந்து விடுவோம் என்று அழிந்தோம். இன்று தோத்திருக்கிறோம். தோத்ததை யாரும் ஏற்றுக்கொள்ள பக்குவம் இல்லை அதை விடுவோம் வேறுபடி. ஆனாலும் மலைய மக்கள் அன்று அதிலே ஈடுபட்டிருந்தால் ஜூலை கலவரத்தால் பாதிக்கப்பட்ட சில இளைஞர்கள் அல்லது பல இயக்கங்கள் அங்கே ஊடுருவி தங்களுடைய ஆட்பலத்தை கூட்டுவதற்கான சில முன்னெடுப்புகள் செய்திருக்கலாம். இருந்தாலும் அந்த தலைவர் எடுத்த முடிவாக இந்த மக்களை காத்தது என்பதை யாரும் மறக்க முடியாது. இல்லையென்றால் சிங்களவர்கள் கூடி நின்று இன்னமும் பேரழிவுகளிடம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அந்த நேரங்களில் உங்களுக்கு தெரியும் உலகத்தினுடைய போக்கு, அமெரிக்கா சோவியத் ரஷ்யாவுடைய நிலைமை, இந்தியாவுடைய நிலைமை எல்லாம் வேறு விதமாக இருந்தது. இன்று இருப்பது போல ஒற்றை மைய உலகம் அல்லது போட்டி உலகமாக இருக்கவில்லை அந்த நேரங்களில். அப்படியான சூழலையெல்லாம்
சரியாக திட்டமிட்டு காப்பாற்றி விட்டார் என்பதை நான் நினைக்கிறேன் தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக இருக்கும் நம்புகிறேன். ஆகையால் இந்த தமிழர்களுடைய தீர்மான ஜனநாயகம் எழுப்பி சென்று விட்டார். அவர் போனதை பற்றி பேசினார். இதையெல்லாம் தெரியாதவர்களும் இன்று பலர் இருக்கிறார். ஏனென்றால் இங்கே இருக்கிற மட்டக்களப்பு மக்களுக்கு நான் சொல்கிற விடயம் என்னவென்றால், அரசியல் தீர்மானங்கள் என்பது முக்கியம். ஒரு சமூகத்தினுடைய இருப்பு அழிவு எதிர்காலம் என்பதெல்லாம் முக்கியம் என்றும் தொட்டுப்பட்டு சொன்னார். அமைச்சர் திரு பிரச்சனை மாடுகள் கால் உடைக்கப்படுகிறது, கொல்லப்படுகிறது, சாது ஒருவர் போராட்டம் செய்கிறார், பிரச்சனை. தனிப்பட்ட ஒரு தமிழனாக பார்த்தால் ரத்தம் சுண்டி சூடாகும். ஆனால் அதுக்கு தீர்வு அடிபுடியா என்றால் இல்லை. அது மிக கவனமாக கையாள வேண்டிய விடயமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஆகையால் அரசியலுக்காக குழப்பங்களை கோஷங்களை உருவாக்குவதை விட சரியான தீர்மானங்கள் எடுத்து மலையக மக்களைப் போல அல்லது வடக்கு கிழக்கு நடந்திருக்கிற விடயங்களைப் போல நாங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கான படிப்பினையாகத்தான் இவற்றையெல்லாம் தமிழ் மக்கள் பிரதிநிதி கட்சியும் நாங்களும் பார்த்துக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாணத்திலே இந்த மலைய மக்கள் கலந்திருக்கிறார்கள். முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில் பிறந்த பிபுலானந்தர் போன்றவர்கள், நல்லையா மாஸ்டர் போன்றவர்கள், அவர்களுடைய வேலைத்திட்டம் உண்மையிலே பாதிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நலிவடைந்த மக்களுக்கான வேலைத்திட்டங்களை திட்டமிட்டிருக்கிறார்கள், படிப்பித்திருக்கிறார்கள், ஓலைக்கோட்டிர்களை அமைத்து கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அதற்காக ஆசிரியர்கள் பயிற்சி கலாச்சாரையிலிருந்து ஆசிரியர் திட்டமிட்டு வளர்த்து விட்டிருக்கிறார்கள். இப்படி இந்த மண்ணுக்கு ஒரு பெரிய மாண்பு இருக்கிறது. மலையமாக இருந்தாங்கன்னா கொழும்பிலே ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு பல கல்வியிலே பொருளாதார குறைந்த மக்களுக்கு முடிந்தவரை பங்களிப்பு செய்திருக்கிறது. பின்னர் வந்த போராட்டம் இவற்றையெல்லாம் ஓரளவு மட்டுப்படுத்தி ஒழித்திருக்கிறது. இங்கு கிழக்கு மாநிலத்தின் அரசியல் பொருளாதார சவால் என்பது வேறு விதமாக போனது காரணமாக சற்று பின்னடைவு இருக்கிறது. இருந்தாலும் இப்பொழுது திட்டமிட்டு வளர்ந்து வருகிற ஒரு கட்டமைப்பின் அடிப்படையிலே எதிர்காலத்திலே சட்ட ரீதியான உதவிகளுக்கும் பாராளுமன்ற உதவிகளுக்கும் அதேபோன்று நிலையான பேரான அபிவிருத்திக்கு இந்த மண்ணிலே இருந்து தேவையான உதவிகளையும் நாங்கள் செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு காத்திருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியும் சொல்லி இந்த மலையகம் 200 நிகழ்வை இங்கு நடத்துவதிலே மகிழ்ச்சி அடைவதோடு இந்த மலைய மக்களுடைய கடுமையான நடைமுறை சாத்தியத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு இப்படியும் மக்கள் வாழ்ந்து உயர்ந்தார்கள் என்பதற்கு முன்னுதாரணமாக நாங்களும் கிழக்கு மாகாணத்திலே வாழுகிற அல்லது இப்பொழுது இருக்கிற சமூக பொருளாதாரத்துக்கு முகங்கொடுக்க முடியாமல் தவிக்கிற மக்களுக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமாக கூட மற்ற பக்கத்தை மாற்றி அமைக்க முடியும். ஏனென்றால் நான் எல்லோரும் பார்க்குறேன், 70 லட்சம், 80 லட்சம், 40 லட்சம் கொடுத்து ஏமாந்த இளைஞர் யுவதிகளை பார்க்குறோம். இந்தியாவினுடைய ஏழ்வை நிலைமை, அன்றிருந்த வெள்ளைக்காரர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை தூக்குவதற்கு ஏதோ தேவைக்காக அன்று 20 வருடங்களுக்கு முன்னர் தமிழர்கள் இங்கு கொண்டு வரப்பட்டால் இன்று கோடிக்கணக்கான காசை செலவழித்து இங்கே வாழ முடியாது என்று தமிழர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமையை பார்க்குறோம். அதனால் இந்த மலைய மக்களோடு ஒப்பிட்டு பார்க்குற பொழுது மட்டக்களப்பில் வாழ முடியாத சூழலாக இருக்கிறது என்று பார்த்தால் இல்லை. எந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த இளைஞர் யுவதி எண்ணுகிறார் என்று தேடிப்பாருங்கள். ஆகையால் சில நேரம் தங்களுடைய வாழ்க்கை தரம் அல்லது அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று எண்ணுகிற ஒரு மந்தை கூட்டம் போல ஓடுற நிலைமைகளை குறைப்பதற்கும் இந்த மலைய மக்களுடைய முன்னேற்றம் ஒரு பாடமாக இங்கு இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். ஆக இப்படியான ஒரு ஊக்கமும் ஆக்கமும் தரக்கூடிய உந்து சக்தியான பேச்சுக்களையும் மக்கள் மத்தியிலே கொடுக்க முடியுமா இருந்தால் இங்கு வந்திருக்கிற சமூக ஆர்வலர்கள் இந்த மண்ணையும் தொடர்ந்தும் எங்களுடைய அடையாளங்களோடும் மொழிகளோடு வாழ வைக்க முடியும். இல்லை என்றால் நாங்கள் வைரமுத்துவின் கவிதை போல இன்னமும் பட்டு வெட்டி கனவிலே தான் இருப்போம், கடைசியால் கட்டுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இருக்காத ஒரு சமூகமாக மாற்றுவதற்கு முடிவான பங்களிப்பை செய்வதற்கு கலை இலக்கிய வட்டங்கள் போன்ற பொது அமைப்புகள் இந்த மண்ணுக்கு உதவி செய்யும் என கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.